நீங்க மட்டும் எல்லாரும் செய்வீங்களா? இவ்வளவுதான் எனக்கு காம்பினேஷன் வந்தது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் டெஃபினெட்லி அ வெரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் உதய் பண்ண படங்களை நான் முந்தா நானும் அப்பாவை பார்த்தேன், அங்கே தாத்தாவை பார்க்க போனப்போ ஐ மெட் ஹிம். அப்போ சொன்னேன்னா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் உதய்க்கு, பிகாஸ் அவர் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸில் இது வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. இட்ஸ் அ த்ரில்லர், இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ த்ரில்லிங் திங், பட் வித் ஃபேமிலி இமோஷன்ஸ் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிறது. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் பஸ் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அது எவ்வளோ தூரம் என் லைஃப்பில் அது பயன்படும்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் எவ்ரி திங் ஐ லேர்ன் இது வந்து என் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். கதையில் நடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல், பட் பஸ் ஓட்டினேன். எவ்வளோ தூரம் ஓட்டினேன், நல்லா திருவண்ணாமலையில் இப்படி சுற்றி சுற்றி ஓட்டிட்டேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட்டை வந்து ரொம்ப ஆர்வமாக காட்டணும்னு கௌரவ் வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட். நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு. சரி, ஓட்டியாச்சு. பாவம் எம்பா, பஸ்ஸில் ஒரு 20 பேர் உட்காந்துருந்தாங்க, 200 பேர் உட்காந்துருந்தாங்களா, ஒரு சைஃபர் விட்டேன். ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருந்தது, ஏன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிபடி. பட் இருந்தாலும் இட் வாஸ் குட் அண்ட் தேங்க்யூ அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வேணும்.